அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று மீண்டும் நடைபெறுகிறது. சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக 65 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சியாக இடம்பெற்றுள்ளது. கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவரை தேர்வு செய்வதற்காக சென்னையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து மீண்டும் இன்று கூட்டத்தை நடத்த முடிவு செய்யப்பட்டது. முழு ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளதால் இந்த கூட்டத்தை நடத்த அனுமதிக்குமாறு தலைமை செயலாளர் மற்றும் சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு அஇஅதிமுக சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து கூட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் சட்டப்பேரவை கட்சித் தலைவர் தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அஇஅதிமுகவின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை எதிர்க்கட்சித் தலைவராக செயல்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது.